வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இது லாங் டேர்முக்கு தேவையான ஸ்டாக்கு, நல்ல ஒரு புல்லிஷ் என்ஃபீல்டு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிருக்கு, எகெயின் ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உள்ள ஸ்டாக் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மூணும் நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு, நெஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு ஒன் இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 30-50% நம்மளால் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இது ஒரு மினிமமாக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டி லேப்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 3924 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா 1.1% இன்வெஸ்டருக்கு ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மா செக்டர் ஸ்டாக்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, எப்போவுமே ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். நெஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப்டைஸ் பார்த்திங்கன்னா 65,310 கோடி, வால்யூம் பார்த்திங்கன்னா 218,401. இந்த ஸ்டாக்கோட பீட்டா வழி 0.59. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அவங்க ஓன் இஸ் ஓன் இன்பேக்ட் வச்சு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெஃப்டி ஃபிஃப்டியை தள்ளி ட்ரேட் ஆகாத ஒரு நெக்ஸ்ட் உங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 5 ரூபா. ஸோ ஒரு டீசெண்டான ஃபேஸ் வேலையும் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட புக் வேலையை பாருங்கள், 1060 ரூபா. ஸோ நல்ல ஒரு ஹை புக் வேலையை வச்சுருக்காங்க. டிவிடன் ஈல்டு கொடுக்குறாங்க, பட் பெருசாக கொடுக்காட்டியும் 0.6% டிவிடன் ஈல்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், நல்ல ஒரு ஹை 158.80% கொடுத்துட்ருக்காங்க. டிடிஎம் பி ரேஷியோ 24.71, செக்டார் பி பார்த்திங்கன்னா 32.57. ஸோ நல்ல ஒரு பையிங் கால் தாங்க பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் உங்களோட 52 ஹை பாருங்கள், 5617 ரூபா. 52 லோ பார்த்திங்கன்னா 3654 ரூபா. ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு ஒரு லோ ட்ரெண்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எகைன் ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. இந்த ஸ்டாக்கை ஒரு 3 மந்த் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட 4680 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 5084 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் 6196 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 0.1% இன்வெஸ்டருக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் தான். சிமெண்ட் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் உள்ளது, மக்கள் வந்து நம்மள ஒரு நம்பிக்கை வச்சுருக்க ஒரு ஸ்டாக்கு. இதோட ப்ரைஸை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை இப்போ பை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக நம்ம புக் பண்ண முடியும். இந்த ஸ்டாக்கோட மெயினாக ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்டைஸ் பார்த்திங்கன்னா 178,876. ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப்டைஸ் வச்சுருக்காங்க. வால்யூம் பார்த்திங்கன்னா 3,19,217. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம்லேயும் இருக்காங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்திங்கன்னா இவங்களோட டிவிடன் ஈல்டு பார்த்திங்கன்னா 0.61. ஸோ நல்ல ஒரு டிவிடன் ஈல்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்டாக்கோட பீட்டா வெளியே 0.94. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நெஃப்டி 50 தள்ளி ட்ரேட் ஆனாலும் ஓன் இஸ் ஓன் இன் பட்ட வச்சு ட்ரேட் ஆகிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஸோ நாளைக்கு பின்ன ஒரு டிவிடண்டோ ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ஸ்டாக்கோட மெயினாக பி ரேஷியோ பாருங்கள் 27.86, செக்டார் பி பார்த்திங்கன்னா 24.37. ஸோ நல்ல ஒரு பி ரேஷியோவில் இருக்காங்க. ஏர்னிங் பர்ஷேர் பாருங்கள் 254. ஸோ நல்ல ஒரு ஏர்னிங் பர்ஷேர். புக் வேல்யூ பாருங்கள் 1747 ரூபாயில் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு புக் வேல்யூ வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னே கம்பெனி இன்னும் டெவலப் பண்ணுறதுன்னா இன்னும் அதிக ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்மளால் புக் பண்ண கொடுக்க முடியும். இந்த ஸ்டாக்கோட 52 ஹை பாருங்கள் 8,269 ரூபா. ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு எகைன் பார்த்திங்கன்னா இப்போ ஃபெல் டவுன் ஆயிருக்காங்க. உங்களோட 52 லோ பார்த்திங்கன்னா 5629 ரூபா. ஸோ இந்த என்ட்ரியை இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் போதும், 7216 ரூபா வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்தில் நமக்கு 1200 கிட்ட ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். எகைன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் ஒரு 1 இயர் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 8186 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைட்டன் கம்பெனி பார்த்திங்கன்னா 2091 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்டாக்கு, 2000 ரூபாயில் ட்ரேட் ஆகுதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த ஸ்டாக் பாருங்கள் 2.11% எகைன் இன்வெஸ்டருக்கு ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கெட் கேப்டைஸ் பார்த்திங்கன்னா 1,85,698. ஸோ நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப்டைஸ் இருக்காங்க. வால்யூம் பார்த்திங்கன்னா 2,580,348. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம்லேயே ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பீட்டா வழி 1.12. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இவங்க ஓன் இஸ் ஓன் இன்பெக்ட் வச்சு ட்ரேட் ஆனாலும் நெஃப்டி 50 தள்ளி ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டேக் தான். ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 ரூபா. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 105 ரூபா 13 பைசா. உங்கள் டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருக்காங்க, 0.3% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்ருக்காங்க. ஏர்னிங் பர்ஷேர் 24.48, நல்ல ஒரு ஏர்னிங் பர்ஷேர் தான். பி ரேஷியோ கொஞ்சம் ஹையாக இருக்காங்க 85.45. செக்டர் பி பார்த்திங்கன்னா 75.26. இந்த ஸ்டாக்கோட மெயினாக 52 ஹை பார்த்திங்கன்னா 2768 ரூபா, 52 லோ பார்த்திங்கன்னா 1425 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 2416 ரூபா வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும்.
ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2968 ரூபாய் அதாவது 52 வீக் ஹையை உடச்சிட்டு ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.